ஹையாலான கம்பெனிஸ் இப்போ நான் பார்க்க பார்த்து என்னன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து லாகினே ஆக மாட்டேது. லாகின் ஆகிட்டாலும் உள்ளே வந்து ஸ்டார்ட் டே எக்ஸாம் கொடுத்தா லோடிங்னே காமிது, உள்ளே போக மாட்டேது. சப்போஸ் அதேமாரி உள்ளே போனாலும் ஒரு 20 கொஸ்டின் அட்டம் பண்ணினே இருக்கும்போது தானாகவே வெளியே வந்தது, அதுக்கப்புறம் லாகின் ஆக மாட்டேது. இதனால் எதனால் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நம்ம செய்கிற தவறுகள் என்ன, இதெல்லாம் நம்ம எப்படி சரி செஞ்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் க்ரோம். அதாவது நம்மள பல பேர் என்ன பண்ணுறோன்னா, க்ரோம் வந்து அப்டேட்டே பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது நம்ம வந்து பழைய வருஷனே வச்சுன்னு தான் பண்ணுறோன்னா, உள்ளே டேரெக்டாக க்ரோமுக்கு போயிட்டு அதில் வந்து கொடுத்துற யூஆர்எல் வந்து கூகுளில் போய் டைப் வச்சுட்டு இல்லைனா ஃபேஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். அது வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்ட பிறகு சில டைம் வந்து உள்ளே போய் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி பல ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இதனால் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறங்க. அதாவது ப்ளே ஸ்டோர் போய்ட்டு க்ரோம் டைப் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தால் செக் பண்ணிங்க, ஓப்பன் வந்துடும். சப்போஸ் அப்டேட் பண்ணலாம், அப்டேட்டும் கேட்கும், அதில் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் யூஆர்எல் வித் மெனி பேஜஸ். அதாவது நம்மளுக்கு கொடுக்குற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ரோமுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு க்ரோமுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்து ஏற்கனவே 4-5 பேஜ் ஓப்பன் பண்ணிச்சிருவீங்க. நீங்கள் அந்த 4வது பேஜில் கண்டினியூ பண்ணுவீங்க. அதாவது இதில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ப்ராசஸ் காமிக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம், லாகின் ஆகாத போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தவறை வந்து பண்ணாதீங்க. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற எல்லா பேஜும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதாவது இந்த மாதிரி பக்கத்தில் எல்லா சைடில் தள்ளுருங்க. மொத்தத்தையும் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னு கூகுளில் போயிட்டு கொடுத்துருக்க யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் செகண்ட் பாயிண்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதனால் கூட நிறைய பேருக்கு வந்து லாகின் பிரச்சனை நடக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, லாகின் வித் கரெக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இதில் தான் நிறைய பேர் தப்புனது. என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூசர் நேம் வந்து நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் போடுறீங்க, அதோட சப்ஜெக்ட் கூட சேர்த்து போகிறதில்ல. முதல்ல நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூசர் நேம் வந்து எல்லாருக்கும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் அதோட சப்ஜெக்ட் கோடு வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் அது சப்ஜெக்ட் கூட சேர்த்து போடுறீங்க. இது தான் நம்மளை யூஸ் நேமாக பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் டேட்டா பார்த்தா எல்லா எக்ஸாமுக்கும் சேம் தான். அதனால் இது வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து எப்படி பண்ணத்தை நான் டெமோ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், க்ரோமுக்கு போங்க. ஏன்னா ஒரு பேஜ் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணியிருந்தா அது வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரு நியூ பேஜை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரோம் கூகுளில் போயிட்டு அந்த கொடுத்துற யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கிறது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு அப்புறம் லாகின் ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து அந்தந்த ரெஜிஸ்டர் நம்பர், என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், போட்டு அந்தந்த இப்போ சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா பிபிசி எனக்கு. அதனால் இப்போ பிபிசியோட சப்ஜெக்ட் கோடு சேர்த்து போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐ வந்து எல்லாருக்குமே சரி கேப்சுல் லெட்டர் தான் போடணும், IE6605. நெக்ஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த ஃபால்ட்டும் இல்லை. இதில் கொடுத்துரு மாதிரி பண்ணிட்டு கடைசியில் வந்து கீழே ஒரு சின்ன பாக்ஸ் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் ஸ்டிக் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே அது கேட்பாங்க. ஸோ அது பண்ண மறந்துடாதீங்க. பண்ணால் தான் அது உள்ளே போகும். ஸோ கரெக்டாக டிக் பண்ணிட்டு சைன் இன் பண்ணுறேங்க. இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா, க்ரோம் வந்து டெலிட் க்ரோம் ஹிஸ்ட்ரி தான். அதான் நிறைய பேர் வந்து க்ரோமோட ஹிஸ்ட்ரி வந்து டெலிட்டே பண்ண மாட்டீங்க. அது வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகிட்ருக்கும். ஸ்டோரேஜ் ஆனால் ஒரு லோடிங்லாம் நிறைய காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வராது இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரோமுக்கு போயிடுங்க. அதில் வந்து மேலே டாட் 3 டாட் இருக்கும், அதில் குத்தினா ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து கிளியரிங் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி மட்டும் கிளியர் பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். மீதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி மட்டும் இருக்குது, அது மட்டும் டிக் பண்ணிட்டு மீதெல்லாம் வந்து எடுத்துருங்க. அப்புறம் கிளியர் டேட்டான்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது மாதிரி வந்துடும். மறுபடியும் போய் வெளியே போய் செக் பண்ணிங்க, அதான் 3 டாட் கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரி போங்க. இந்த மாதிரி எதுலாம் பிரச்சனை இல்லை. இது வந்து 4வது பாயிண்ட். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்போ 5வது பாயிண்ட் பார்க்கலாம். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செக்கிங் வெப் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் பிஃபோர் 30 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் நிறைய பேர் லாகின் ஆகிடுது, உள்ளே போய்ட்டு மைக்ரோஃபோனும் வெப் கேமராவும் வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டேது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லாகின் பண்ணதுக்கு ஒரு முன்னாடி ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே நீங்களாகவே இந்த ஒரு கொடுத்துருப்போம் லிங்க் வந்து கொடுத்துருப்போம், அது மேலே உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது https://webcam-mic-examination.com. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு டைப் வச்சுட்டு மைக்ரோஃபோனும் வெப் கேமராவும் தனித்தனியாக செக் பண்ணிங்க. அது எப்படி செக் பண்ணது நான் இப்போ டெமோ காமிக்கிறேன். வாங்க. இந்த பாயிண்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, லாகின் நிறைய பேர் வந்து லாகின் ஆகிடுது, உள்ளே போய்ட்டு வெப் கேமரா மைக்ரோஃபோன் வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டேது. அது வந்து அப்படியே லோடிங் லோடிங்னே வருது. இதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போது லாகின் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்களாகவே செக் பண்ணிங்க. அதாவது க்ரோமுக்கு போயிட்டு இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு செக் மைக், நான் ஒரு சும்மா ஒரு டெமோ மட்டும் அமைக்க போகிறேன், மைக்ரோஃபோன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து இந்த வெப் கேமரா நீங்களே இதே மாதிரி செக் பண்ணிங்க. செக் மைக்ரோஃபோன் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்லேயே வரும். ஃபஸ்ட்லேயே கிளிக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு இது வரும். அதே மாதிரி தான் அந்த வெப் கேமரா வரும். நீங்கள் நடுவில் கிளிக் கொடுத்துட்டோன்னே அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு பிறகு ஏன்னா ஒரு பேசி பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வேரியேஷன் ஆயிடுச்சுனாலே அப்போ கரெக்டாக செக்
கரெக்டாக ஒர்க் செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட்டு, இது வந்து சுவிச் ஆன் தி டூ நாட் டிஸ்டர்ப் அந்த லொக்கேஷனு. இப்போ நிறைய பேர் ஃபோனில் இதே மாதிரி ஆப்ஷன் வந்து டேரெக்டாகவே இருக்கும், கீழே தள்ளினாக்கா இதே மாதிரி வந்து டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் வந்து இதிலே ஃபோன்லேயே இருக்கும். இது வந்து ஆன் பண்ணுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஆன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி லொக்கேஷனும் ஆன் பண்ணிங்க. நிறைய பேர் ஃபோனில் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோன் செலக்ட் பண்ணிங்க. சப்போஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் ஆகாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு காலும் வராது, மெசேஜும் வராது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு, இப்போ 9 மணி எக்ஸாம்னா 8:30 உட்காந்து இது மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி லாகின் பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது தான் லாகினே பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பண்ணாலும் திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் யூன்னு எதனா ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ கரெக்டாக ஒரு இப்போ 9 மணி எக்ஸாம்னா 8:50 மேலே தான் நீங்கள் லாகினே பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வெப் கேமரா செக் பண்ணுறது, மைக்ரோஃபோன் செக் பண்ணுறது, க்ரோம் அப்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் குரோமில் இருக்கிற ஹிஸ்ட்ரிலாம் கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடி பண்ணுறேங்க. கரெக்டாக நீங்கள் அந்த கொடுத்துற யூஆர்எல் வந்து குரோமில் போயிட்டு லாகின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது தான் நீங்கள் ஆரம்பித்தா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்டும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் லாகின் ஆகாத நீங்கள் நிறைய பேர் ஏதா மூட்டிருந்தாலும் ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆகஸ்ட், அதாவது அக்டோபர் 1st வீக்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வரி பண்ணிக்காதீங்க. மீதி இருக்கிற எக்ஸாம் ஆச்சு, இந்த கொடுத்துற டிப்ஸ் வச்சு கரெக்டாக பயன்படுத்தி எக்ஸாம் எழுதுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணது தான் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.